காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள், இதோ உங்கள் அற்புதம். பிரைஸ்லால், என் பேர் வந்து ஆனந்த்குமார். நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ஃபேக்ட்ரி வந்து கரூரில் இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து நான் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கும்போது நான் ரிட்டன் டெஸ்ட்டு போய் எழுதிட்டு வந்தேன். ரிட்டன் டெஸ்ட் எழுதினப்போ வந்து ஆண்டவர் மகிமையாக அந்த டெஸ்ட்டில் என்னை பாஸ் பண்ண கிருபை தந்தார். இன்டர்வியூக்காக நான் கூப்பிட்ருந்தாங்க என்ன. இன்டர்வியூ போயிட்டு வந்தேன். அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் சரியான பதில் சொன்னேன். எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் அந்த வேலையில் அவங்க செலெக்ஷன் பண்ணும்போது வந்து ரெக்கமெண்டேஷன் எதில் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து அந்த வேலையை அவங்க கொடுக்கலை. நான் அதை திருப்பி கேட்கும்போது இல்லைங்க, எல்லோரும் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்னாங்க. நான் ரொம்ப ஒரு மனசு வருத்தத்தில் இருந்தேன். நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ரீசனுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, எப்படி நம்ம எல்லாமே சரியாக தானே செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருக்கும்போது சரி நம் போதகட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம சர்ச்சுக்காக வந்துட்டுருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபேக்ட்ரியோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. அந்த சென்னையிலேருந்து எனக்கு ஒரு திருப்ப லெட்டருக்கு போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து சென்னையில் இருக்க வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. எனக்கு மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் ஃபஸ்ட்லேயே நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்லும்போது பாஸ்டர் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நான் அந்த ரிட்டன் டெஸ்ட் எழுதினேன். அந்த இதில் வந்து அதுலேயும் எனக்கு தேவன் பாஸ் பண்ண கிருபை தந்தார். பாஸ் பண்ணிட்டு நான் இன்டர்வியூ போயிட்டு வந்தேன். இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டில் கேர்சல் நடக்கும்போது அந்த கேர்சலில் வந்து எனக்காக அந்த லெட்டருக்காக எல்லாமே ஜெபிச்சாங்க. கரெக்டாக 15 நாளுக்குள்ளே ஆண்டர் வந்து எனக்கு அந்த வேலையில் இருக்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து என்னோடய வீட்டுக்கு வந்து கிடைக்க கிருபை செஞ்சார். அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவன் செய்த கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி, உயர எழும்ப செய்கிறவர் God who makes you rise higher. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியை காணும்படியாக ஆவலாயிருக்கிற உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார், உங்களோடு பேச போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு காரியம், கடந்த வாரத்தில் இந்த செய்தியை நாம் பார்க்க தொடங்கினோம். உபாகமம் 32:11, 12 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. அந்நிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்ததில்லை. இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம், ஒரு தாய் கழுகையும் அதனுடைய குஞ்சுகளையும் குறித்து ஒப்பிட்டு தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இது ஒரு அருமையான காரியம். எத்தனையோ பறவைகள் இருந்தாலும் கழுகை ஆண்டவர் தெரிந்து கொள்ள காரணம் என்ன? இந்த உவமைக்கு கழுகை அவர் பயன்படுத்துகிறார். கழுகு ஒரு விசேஷமான பறவை, கம்பீரமான பறவை, மிகுந்த உயரத்தில் பறக்கிற பறவை. அதிகமாக தன்னை அலட்டி கொள்ளாமல் வருகிற காற்றை ஞானமாய் பயன்படுத்தி, சூறாவளியையும் பயன்படுத்தி அதை தனக்கு சாதகமாக மேலே செல்லும்படியாக உபயோகிக்கிற ஒரு பறவை. எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தன்னுடைய இரையை மிகவும் துல்லியமாக கவனித்து அதை வேகமாக பிடிக்கிற பறவை இந்த கழுகாய் இருக்கிறது. இந்த கழுகு தன்னுடைய கூட்டை மிகவும் உயரமான மலையிலே அது கட்டுகிறது. முட்டையிட்டு அடை காத்து அந்த கழுகு குஞ்சுகள் வெளியே வரும்போது அவைகளுக்கு உணவை கொண்டு வந்து கொடுக்கிறது. அந்த குஞ்சுகள் வளர்ந்து சிறகுகள் முளைத்து பறக்கிறதற்குரிய ஒரு காலகட்டம் வருகிற வரைக்கும் பொறுமையாக அந்த தாய் கழுகு காத்திருக்கிறது. அவைகள் அப்படியாக அந்த நிலையை எட்டின பிறகு ஒரு நாள் வந்து அந்த கூட்டை கலைக்கிறது. அந்த கூட்டை கலைக்கும் பொழுது
அந்த குஞ்சுகள் அங்கிருந்து வெளியே விழுகின்றன. அவைகள் அப்படியாக குதிக்கின்ற பொழுது பறக்க கற்றுக் கொடுக்கிறது. அவைகள் பறக்க தொடங்குகின்றன. முடியாதவைகளை தன்மேலே சுமந்து அது உயரத்திலே கொண்டு வந்து பாதுகாப்பில் வைக்கிறது. இதைதான் இந்த வசனங்கள் மூலம் நாம் பார்க்கிறோம். தேவனும் கூட தம்முடைய பிள்ளைகளை, தம்மை ஏற்றுக்கொண்ட மக்களை தம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். யோவான் 1:12 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகள் ஆகும் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிவிட்டோம். ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார். தாய் கழுகு தன் பிள்ளைகளை போஷிக்கிறது போல தேவனும் கூட தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை போஷிக்கிறார். ஆகினால்தான் வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். அந்த வார்த்தை நம்மோடு பேசி அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய ஆன்மாவுக்கு உணவாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதன் மூலமாகவும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த போஷாக்கை பெற்றுக்கொள்வதன் மூலமாகவும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு சிறகுகள் முளைக்கிறது. அந்த சிறகுகள் தான் என்ன? 1 Corinthians 13 கடைசி வசனம் சொல்லுகிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3 காரியங்களும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு உண்டாகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது விசுவாசம் நமக்குள் வளருகிறது. விசுவாசம் என்றால் என்ன? ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்லுகிற வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். நிச்சயமாக அவைகள் நடக்கும், அவைகள் சாத்தியமாகும் என்கிற அந்த காரியம்தான் விசுவாசம். தேவனையும் அவருடைய வசனத்தையும் பிடித்து கொள்வதுதான் விசுவாசம். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, தேவனை பிடித்து கொண்டு, அந்த சூழ்நிலையிலே அந்த வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தை சூழ்நிலையை மாற்றுகிறது. விசுவாசம் என்கிற சிறகு. அடுத்தது நம்பிக்கை என்கிற சிறகு. நம்பிக்கை என்றால் அது வரும் காலத்தை குறித்தது. விசுவாசம் என்பது நிகழ்காலத்தை குறிக்கிற காரியம். தேவன் இந்த சூழ்நிலையில் அவருடைய வார்த்தையை எனக்கு நிறைவேற்றுவார், இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தை இப்பொழுது நான் சுதந்திரித்து கொள்ளுகிறேன். விசுவாசம். நம்பிக்கை எதிர்காலத்திற்கு அடுத்தது. நம்பிக்கை என்றால் என்ன? தேவன் எனக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், இன்றைக்கு நான் கண்ணீரின் பாதையில் கடந்து சென்றாலும் இதை கடந்து நான் வருவேன். அந்த பலனை தேவன் எனக்கு தருவார். நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு பண்ணுகிறார். எரேமியா 29:11 வாசிக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் என் வாழ்க்கையில் தீமையானவைகளையும் நன்மையாய் மாற்றுவார் என்று ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக தான் இந்த காரியங்களெல்லாம் நமக்கு, இந்த நம்பிக்கை நமக்கு வருகிறது. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். எங்களை தப்புவித்தார், இன்றைக்கு தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கை, அதுதான் தேவனுடைய வார்த்தையின் மூலம் உண்டாகிற நம்பிக்கையாக இருக்கிறது. 3வது அன்பு என்கிற சிறகுகள். 1வது விசுவாசம் என்கிற சிறகு,
அது இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தையையும் தேவனையும் பற்றி கொள்வது. நம்பிக்கை என்கிற சிறகுகள் இன்றைக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் எனக்காக நன்மையானவைகளை வைத்திருக்கிறார், நிச்சயம் செய்வார். மூன்றாவது அன்பு என்கிற சிறகு. அன்பு என்றால் என்ன? தேவனை நேசிப்பது. அன்பு என்றால் என்ன? நாம் பிறரை நேசிப்பது. இந்த அன்பு எப்படி நமக்குள்ளே வருகிறது? வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நேரத்தின் காரணமாக நான் வசனங்களை புரட்டி வாசிக்காமல் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். வேதம் அதை தான் சொல்லுகிறது. அன்பு இன்னதென்று நாம் அதனால் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக, நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத பலவீனர்களாய் இருக்கையில், நம்மேல் அன்பு வைத்து நமக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து நம்முடைய பாவங்களை ஏற்று, நம்முடைய சாபங்களை ஏற்று, நம்முடைய நோய்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஆகையினாலே இந்த அன்பு, இந்த அன்பை நாம் பார்க்கும் பொழுது வேத வசனத்தின் மூலமாக எவ்வளவு அன்பு ஆண்டவர் என் மேலே வைத்திருக்கிறார். பாவியாயிருந்த என்னை, அவருக்கு சத்துருவாயிருந்த என்னை நேசித்திருக்கிறாரே. இந்த அன்பை குறித்து நாம் தியானிக்க தியானிக்க அந்த அன்பென்னும் சிறகுகள் நமக்கு வளருகிறது. நானும் கூட ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அவர் எப்படி என்னை நேசித்தாரோ நானும் கூட என்னை காயப்படுத்துகிறவர்களை மன்னிக்க வேண்டும். என்னை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காய் நான் ஜெபிக்க வேண்டும். அந்த தேவ அன்பு என்ன சிறகுகள் முளைக்கிறது. சிறகுகள் முளைச்சிருச்சு, ஆனால் அந்த கழுகு குஞ்சு பறக்காவிட்டால், பறக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் சிறகிருந்து பிரயோஜனம் இல்லை. ஆகையினால் தான் போஷித்து சிறகுகள் வளர்ந்த பிறகு தாய்களுக்கு அவைகளை கூட்டை கலைத்து அங்கே பறக்க வெளியே தள்ளுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுவார். விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் நமக்குள்ளே வளரச் செய்வார். அதற்கு பிறகு ஒரு நெருக்கமான சூழ்நிலை நமக்கு வரும். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள முடியாத சில நெருக்கடியான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அப்படியாக தேவன் அனுமதிப்பார். வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே அந்த சோதனை அனுமதித்தார். யோபுவுக்கு பிசாசை சோதிக்க தேவன் அனுமதித்தார். புதிய ஏற்பாட்டிலே கூட பேதுருவை சோதிக்க சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இயேசு அவனுக்காக மன்றாடி செபித்தார், அவன் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது என்று சொல்லி. ஆகையினால் சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறதற்கு காரணம் என்ன? அவர் அனுமதிப்பார், நாம் அந்த சிறகுகளை பயன்படுத்தி உயர எழும்ப வேண்டும். உன்னதங்களில் அவர் நமக்காக வைத்திருக்கிற உன்னத அனுபவம், உன்னத வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லும்படியாக தானே ஒழிய, ஒரு நாளும் விழுந்து போகிறதற்காக தேவன் விரும்புகிறவர் அல்லவே அல்ல. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம், சீஷர்களின் வாழ்க்கை நடந்த சம்பவம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:35 முதல் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடித்து ஒரு மாலை வேளையிலே படகு ஏறி தன் சீஷர்களோடு, அவருக்கு இருந்த 12 சீஷர்களோடு, நாம் அந்த பக்கம் போகலாம், கடலை கடந்து அடுத்த பக்கம் போகலாம் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசுவை படவில் ஏற்றி கொண்டு பயணம் செல்லுகிறார்கள். பாருங்கள், பொதுவாக ஒரு பயணம் செல்லும்போது
யாருமே ஒரு தீமையை நினைக்க மாட்டாங்க. நல்ல முறையில் பயணம் இனிதாக வேண்டும் என்று சொல்லி தான் நம்முடைய ரயில்வே ஸ்டேஷனில் கூட வாழ்த்துறாங்க ஸ்பீக்கரில். அப்படியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றி கொண்டு இந்த படகு செல்லுகிறது. சீஷர்கள் தண்டு வலிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவங்களுக்குள்ள பெரிய அசாத்தியமான ஒரு தைரியம் இருந்திருக்கும், நம்பிக்கை இருந்திருக்கும். ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம், ஆண்டவர் வர்றதுனால நமக்கு பிரச்சனையே கிடையாது, நோ ப்ராப்ளம். பல நேரத்தில் அப்படி தான் நம்ம நினச்சிக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அதனால் எனக்கு பிரச்சனையே வராது. இல்லை, வேதம் சொல்லுகிறதை பாருங்கள், 37வது வசனம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. என்ன ஆச்சரியம், என்ன அதிர்ச்சி! அவர்கள் எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கு. தண்டு வலிச்சு படகு ஓடிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு சுழல் காற்று, சாதாரண காற்று இல்லை, பலத்த சுழல் காற்று சுத்தி சுத்தி அடிக்குது. தண்ணீர் படகுக்குள்ளே வருகிறது, படகு நிரம்பி கொண்டிருக்கிறது. மொண்டு தண்ணீரை வெளியில் ஊற்றிருப்பாங்க, அதையும் மீறி நிரம்புது. பயங்கரமான ஒரு சூழ்நிலை, சுழல் காற்று. கழுகு தன் கூட்டை கலைக்கிற ஒரு நேரம். எனக்கு அருமையானவர்களே, ஏன் இது நடந்தது? இது அதிர்ச்சி, இவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், அந்த தேவனுக்கு அதிர்ச்சி அல்ல. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே தெரியும், தேவன் இதை அனுமதிக்கிறார், இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார். அவர் அறியாமல் அந்த சூழ்நிலை வரவில்லை. அருமையான மகனே, மகளே, கர்த்தருக்கு நீ உண்மையாக இருந்து நீ செபிக்கிறாய், வேதத்தை வாசிக்கிறாய், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வந்திருக்கிறது, ஆண்டவரே ஏன் என்று நீ கலங்காதே. ஆண்டவர் அதை அறிவார். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை தேவன் அனுமதிக்கிறார், அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. வசதி தளத்தை விட்டு ஆண்டவர் அந்த குஞ்சுகளை தாய் கழுகு வெளியேற்றுவது போல சில நேரத்தில் நம்மை வெளியேற்றுவார். எதற்காக? உயர பறக்கிறதற்காக. இந்த இடத்துல 3 காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்து தனக்கு இருந்த சிறகுகளை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் தேவகுமாரனாய் இருந்தாலும் மனுஷகுமாரனாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் 3 காரியங்களை செய்கிறார். முதல் காரியம், 38வது வசனம் சொல்லுகிறது, கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். முதலாவது காரியம், ஆண்டவர் தலையணையை வச்சு தூங்கி கொண்டிருந்தார். ஊழிய களைப்பு, இவ்வளவு தண்ணீர் உள்ளே வருது, இவ்வளவு காற்றடிக்கிற சத்தம் அவருக்கு தெரிந்திருக்காதா என்ன? காதில் கேட்டிருக்காதா? தண்ணீர் நிரம்பிற்று படகு என்று சொன்னால் ஈரத்திலே தான் அவர் படுத்திருக்கிற சூழ்நிலை இருந்திருக்கலாம், மேலே தண்ணி அடிச்சிருக்கும், ஆனால் தூங்கி கொண்டிருக்கிறார், நிம்மதியாக இருக்கிறார். ஆனால் அவர்களை பாருங்க, அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்கிறார்கள். நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் மூழ்க போகிறோம், நீங்கள் எப்படி கவலை இல்லாமல் இருக்கிறீங்களே? ஆண்டவரால் எப்படி அப்படி இருக்க முடிந்தது? நம்பிக்கை என்கிற சிறகுகளை அவர் பயன்படுத்துகிறார். என்ன நம்பிக்கை? அக்கறைக்கு போவோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய பிதாவாகிய தேவன் தன்னை அனுப்பியிருக்கிறார். நிச்சயமா என்ன கொந்தளிச்சாலும் காத்தடிச்சாலும் பிரச்சனை வந்தாலும் அவர் சொன்னதை அவர் செய்வார், நிறைவேற்றுவார். இந்த பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பார். நிச்சயமாக அந்த நம்பிக்கை. ஆகினால் நிம்மதியாயிருக்கிறார், நிம்மதியான உறக்கம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இருந்தாலும், இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை, நீங்கள் கடந்து போயிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான புயலை போன்ற சூழ்நிலை இருக்கலாம், ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து, கலங்காதே, உன்னை நான் இதுவரைக்கும் நடத்தினேன், இனிமேல் நடத்துவேன், நம்பிக்கையோடு இரு, கலங்காதே, கவலைப்படாதே, நம்பிக்கையோடு இரு. மிகப்பெரிய நம்பிக்கை இயேசுவின் உள்ளத்தில் இருந்தது.
நிம்மதியாய் உறங்கினார். இரண்டாவது காரியம், இதை குறித்து மணிக்கணக்கிலே பேசலாம், ஆனால் நம்முடைய நிகழ்ச்சியின் நேரம் கருதி நான் இரண்டாவது காரியத்துக்கு கடந்து செல்லுகிறேன். 39 சொல்லுகிறது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து என்று சொல்லுகிறார். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து. கவனியுங்கள், களைப்போட தூங்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். களைப்போட தூங்கி கொண்டிருக்க திடீர்னு வந்து பெரிய சத்தம் போட்டு எழுப்புறாங்க. அதுவும் சாதாரணமாக பேசலை, ஒரு வேகத்தோடு பேசுகிறாங்க. உங்கள் கவலை இல்லையா? கோபத்தோடு பேசுகிறாங்க. ஒரு அதிர்ச்சி உண்டாக்குற வேதனை, ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறார்கள். இவ்வளோ அற்புதங்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாள் முழுசும் ஆண்டவர் சொல்கிற செய்த அற்புதங்களை பார்த்துருக்கிறார்கள். போன வாரம் முழுசும், போன மாதம் முழுசும் பார்த்துருக்கிறாங்க. ஆனாலும் அவரை அந்த களைப்பில் எழுப்பும்போது, எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க வந்து எழுப்பி திட்டுனா அதிர்ச்சி வரும். ரெண்டாவது, ஒருவேளை அவங்க மேலே எரிந்து விழுந்திருக்கலாம். நம்மளை யாராவது வேதனைப்படுத்துமோ நம்ம திரும்ப சில நேரத்தில் என்ன செய்கிறோம், எரிந்து விழுகிறோம், இல்லை ஏதாவது திரும்ப சொல்லிடுறோம், அவங்க பேசுகிறதுக்கு ஈக்குவலாக தான் பேசிடுறோம். ஆனால் ஆண்டு வந்த இடத்துல அப்படி செய்யலை, பொறுமையாக இருந்தார். அவர்களை அவர் அதட்டவில்லை, அவர் சூழ்நிலையை அதட்டினார். இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் ரெபியூக்ட்னு போட்டிருக்கு. அப்படி என்றால் கடிந்து கொண்டார். அவர்களை கடிந்து கொள்ளலை, கடலை சூழ்நிலையை கடிந்து கொண்டார். அன்பின் சிறகுகளை பயன்படுத்துகிறார். அவர்கள் மேல் அன்பாய் இருந்தார். அவர்கள் இப்படி புரிந்து கொள்ளாமல் காரியங்களை செய்தாலும், புரிந்து கொள்ளாமல் பேசினாலும் அவரோ பொறுமையாக இருந்தார், பொறுமையாக பேசினார். அவர்களோடு அவர்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருந்தார். மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம், அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சூழ்நிலையை பார்த்து பேசுகிறார். விசுவாசத்தோடு காற்றே நில், கடலே இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி சூழ்நிலையை பார்த்து விசுவாசத்தோடு பேசுகிறார். சூழ்நிலையை பார்த்து பேசும் பொழுது அது அமைதலானது. 5:1 சொல்லுகிறது, அக்கறைக்கு சேர்ந்தார்கள். அதற்கு முன்பாக அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் 40 அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன்பா பயப்பட்டீங்க? விசுவாசம் ஏன் இல்லை? ஆண்டவர் பேசுகிறார். அவர் மூன்று காரியங்களை, மூன்று சிறகுகளை பயன்படுத்துகிறார். முதலாவது நம்பிக்கை என்னும் சிறகு. தேவன் என்னை அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார், சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன். இரண்டாவது அன்பு என்னும் சிறகுகளை பயன்படுத்துகிறார். தன்னை அந்த நேரத்தில் நெருக்குகிறவர்களையும் சகிக்கிறார், நேசிக்கிறார். மூன்றாவது விசுவாசம் என்கிற சிறகுகளை பயன்படுத்துகிறார், சூழ்நிலையை பார்த்து பேசுகிறார். நீங்களும் கூட இந்த நாளில் இந்த மூன்று சிறகுகளையும் பயன்படுத்துங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், அந்த வியாதியை பார்த்து பேச போகிறோம், கொந்தளித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து பேச போகிறோம். ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். உடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர எழும்ப போகிறீர்கள். எதுவும் உங்களை தடுக்க முடியாது. அவர் உங்களை உயர எழும்ப செய்கிறவர். கலங்காதிருங்கள். தேவன் உங்களை அக்கறை சேர பண்ணுவார். அவர் சொன்னதை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, அருமையான இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கொந்தளிக்கிற கடலை போன்ற சூழ்நிலை வழியாய் உம்முடைய பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருந்தால், அந்த சூழ்நிலையின் மத்தியிலே உம்மை நாங்கள் அழைக்கிறோம். வாருமாண்டவரே, வாருமாண்டவரே. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் கடந்து வருவீராக. வந்து இயேசுவின் நாமத்தினால
உன்னுடைய சூழ்நிலை மத்தியில நீர் எழுந்தருளுவீராக ஜெபிக்கிறேன். நம்பிக்கை இல்லாத நிலையில் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு, சூழ்நிலைகளால் கைவிடப்பட்டு, நண்பர்களால் கைவிடப்பட்டு இருக்கிற மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நம்பிக்கை இருதயத்தை நிரப்புவதாக, நீர் அவர்களுக்காக நல்ல காரியங்களை வைத்திருக்கிறீர், அதை நீர் நிறைவேற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்பும், அன்பின் ஆவினால் நிரப்பும். யார் மேலையும் கசப்பு வராதபடி எல்லா கசப்புகளையும் மன்னித்து ஆண்டவரே வேதனைப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிற இருதயத்தை தாரும். குறிப்பாக என்ன சூழ்நிலை மத்தியில் அவர்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை பார்த்து பேசுகிறேன், அந்த கொந்தளிக்கிற சூழ்நிலையே நீ அமைதலாயிரு, வியாதியே சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக கட்டளை கொடுக்கிறேன். எந்தவித பிசாசின் போராட்டமாயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவைகள் கட்டப்படுவதாக. பொருளாதார தேவைகள், நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. பயத்தினால் அலைக்கழிக்கப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அலைக்கழிக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த குடும்பத்தை விட்டு வெளியேறு. வல்லமை பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது இறங்கட்டும் ராஜா. ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக நன்றி. இந்த நிமிஷம் முதல் ஆண்டவரே, இனி சோர்ந்து போகாதபடி, இனி இழைப்படையாதபடி ஆண்டவரே விசுவாசத்தோட எழும்ப உதவி செய்ய. செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்ப்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு தேவனோட அற்புதத்தை செய்ய தொடங்கிவிட்டார். நன்றி சொல்லி கொண்டிருங்கள். இந்த சூழ்நிலை ஆண்டவரே நீங்கள் தொட்டு விட்டீர், இந்த சூழ்நிலை மாறிவிட்டது, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நன்றி சொல்லுங்கள். சொல்லிக்கொண்டே இருங்க, அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.